இந்த எபிசோட் பிக் பாஸ் சீசன் டூவில் 90 நாள் கழித்து மும்தாஜ் வெளியே வந்திருக்காங்க. பொதுவாக ஹவுஸ்மேட்ஸ் வெளியே வர ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம வீடியோ போடுவோம். என்கிட்ட வந்து காலிலேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, எப்போ வீடியோ வரும் எப்போ வீடியோ வரும்ட்டு. அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக சித்தரித்து அவங்க வந்து அவங்களுடைய அன்பை வந்து மிக சரியானதுன்னு வாதிட்ட பொழுதுலாம் வந்திருந்தவங்க, அதே நேரத்தில் அவங்களுடைய குற்றங்களை சொல்லும்பொழுது அவங்களால ஏற்றுக்க முடியல. சரி, யாராலையும் அதை ஏற்றுக்க முடியாதுன்னு வச்சுக்காங்க. பட் என்னென்னா, இந்த வீடியோவை பொறுத்தவரையில் என்னென்னா, நான் வந்து இதையே பேசிகிட்டு இருந்தோம்னா திரும்பவும் இதே வார்த்தைகள் தான் வரும். ஆனால் இது குறித்து பேசி அனுப்பிய ஆடியோக்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஹாய் ஜாக்கி, குட் மார்னிங் தமிழரசி. மும்தாஸ் விஷயம் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லணும்னா, ஒன்று அவங்க உள்ளே வரும்போது ஷி வாஸ் வெரி போல்டு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வீட்டில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. ஸோ சேம் வே அவங்களும் ஃபர்ஸ்ட் வந்தோன்னே குக்கிங் டீம் எடுத்தாங்க, பயங்கர எந்துவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி முதல் ஜனனிக்கிட்ட போயிட்டு எனக்கு மார்னிங் இது பண்ண முடியாது, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னப்போ யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல தான். ஃபஸ்ட்டு விஷயம் எங்கே இந்த இதோட பிரச்சனையோட கோர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நித்யா வாஸ் அ வெரி இண்டிபெண்டன்ட் விமன். சி, அவங்கக்கிட்ட அவங்களோட விதத்தில் நிறைய மைனஸ் இருக்கலாம், பட் நான் பார்த்த வரைக்கும் நித்யா வந்து எப்படின்னா, அவங்களோட பர்சனல் பிரச்சனைகளில் உள்ள ஸ்ட்ரெஸ் இருந்தது. உள்ளுக்குள்ளே மும்தாஜ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வாஸ் லைக் அவங்களோட பர்சனல் விஷயத்தோடையே வச்சு கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், லேட்டர் டேஸில் மும்தாஜ் வந்து ரம்யா கிட்டே போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்களோ எதுக்கு வரணுன்ற மாதிரி எல்லாம் பேசினது. ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணுச்சுன்னா, ஸோ அவங்களுக்கு நித்யாவை ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்கல. ஸோ நித்யா பீங் என் இண்டிபெண்டன்ட் விமன், அவங்களுக்கு வந்து தன்னை வேலை, ஷீ ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். பிரச்சனை என்னென்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டார்ஸ், இவங்க மட்டும்தான் ஒரு நான் செலிபிரிட்டி. ஸோ அவங்க வந்திருக்காங்க, அவங்கள வந்து வேலை வாங்கினது அவங்களுக்கு பிளெயினாக பிடிக்கல. நல்லா யோசிச்சு பாருங்கள், காலையில் எழுந்து அந்த மொத்த வீட்டில் அப்போ 16 பேர் இருந்தாங்க. மும்தாஸ் ஏந்து வரமாட்டாங்க, பிரச்சனை இல்லை. மகத் வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணுறதில்ல, ஹீ ஜஸ்டிஃபைட் நான் கூப்பிட்டா வருவேன்னு. ஆனால் அவங்க சரியாக அப்படி எதுவுமே கிடையாது. அந்த 16 பேருக்கும் அவங்க காலையில் டீ போடணும், 16 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், லஞ்ச் கூட பண்ணிடலாம், யாராவது காய் வெட்டி கொடுத்தா லஞ்ச் ஈஸியாக பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஈஸி கிடையாது, தோசைனாலும் 16 பேருக்கு, சப்பாத்தினாலும் 16 பேருக்கு. அந்த பொண்ணு வேலை பழு தாங்க முடியாமல், அந்த பொண்ணு வச்ச குற்றச்சாட்டு என்னென்னா, நான் மட்டுமே ரொம்ப வேலை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்றது. இதுக்கு நடுவில் இந்த வெங்காய இஷ்யூ வந்தது. ஸோ இதுக்கு நித்யா ஒரு விளக்கம் கொடுக்கலாம், ஹவுஸ்மேட்ஸ் வந்து இதை ஒரு பிரச்சனையாக சண்டை போடுறீங்களா சொல்லலாம், எனக்கு அதெல்லாம் இங்கே விஷயம் இல்லை. இதில் மும்தாஜோட பார்ட் என்ன அப்படிங்கிறது தான் என் பிரச்சனை. ஃபஸ்ட்டு, பீங் அன் இண்டிபெண்டன்ட் விமன், அவங்க வந்து அவங்களும் சேர்ந்து நித்யாவை பாலாஜி கூட சேர்ந்து புல் பண்ணதே தப்பு, ஒன்று. ரெண்டாவது விஷயம், நித்யா வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்க பிரச்சனைன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வந்தது மும்தாஸ் பற்றி இல்லை, அவங்க வந்து மகத்தையும் சேர்த்து தான் சொல்ல வந்தாங்க. நீங்களும் காலையில் எழுந்து வர மாட்டேங்கிறீங்க, அந்த பையனும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான், அவனும் நீங்கள் எப்போ கிச்சனுக்குள்ளே வரீங்களோ அப்போ மட்டும்தான் கிச்சனில் வந்து வேலை செய்கிறான். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா, உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, உன்னை மாதிரி ஒருத்தர் ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க, இது தப்பு அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணு சொல்ல வந்த கண்டென்ட். ஃபஸ்ட்டு அந்த பொண்ணோட வாய்ஸை விட இவங்க அதிகமாக வாய்ஸ் ஏற்றி சம்மந்தமே இல்லாமல் வெங்காய பிரச்சனையை டைவெர்ட் பண்ணி ஏதோ அதுக்கு தான் இந்த பொண்ணு வந்து பேசுகிற மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி பிரச்சனை பண்ணாங்க. இது வீக் டூவில் அவங்க கடைசி வரைக்கும் மகத் பற்றி சொன்னதுக்கு அவங்க தேவையில்லாமல் விளக்கங்கள் கொடுத்துட்டே இருந்தாங்களே ஒழிஞ்சு, தான் வந்து ஒரு டீம் கேப்டன், தனக்கு கீழே ஒரு ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்கன்னா ஒருத்தரை மட்டும் தூக்கி வச்சது தப்பு, அதை அவங்க ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஃபஸ்ட்டு இப்படி தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அடுத்து, ஸோ இந்த கிரட்ஜ், தன்னை ஒருத்தி எதிர்த்து பேசிட்டா, முத தன்னை ஒருத்தி எதிர்த்து பேசிட்டா அப்படிங்கிற அந்த இதை வந்து அவங்க மும்தாஜ் மேலே வச்சாங்க. அது மும்தாஜ் வந்து நித்யா மேலே வச்சாங்க, அதோட அது அதிலிருந்து தான் அவங்களுக்கு வந்து நித்யா என்ன பேசினாலும் தப்பு, அவள் சேட்டர் பாக்ஸ் ரொம்ப பேசுகிறா, அந்த பொண்ணு இவங்க எல்லாம் அவளை அவமானப்படுத்திடுறாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு ஆள் கிடையாது, இவங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சவங்க,
நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் அவள் தனக்காக தான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் பிகினிங்கில் ஆள் கிடையாது. பட் லேட்டர் ஸ்டேஜஸில் எல்லாருமே ஓரளவுக்கு அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவள் கூட நல்லா மூவ் ஆனாங்க ரெண்டே மூணு வாரத்தில். ஆனால் நான் கேட்குறேன், நல்ல ஃபேமஸ் ஸ்டாராக இருந்து அந்த ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. எங்கேருந்தோ வந்து அந்த பொண்ணு மூணு வாரத்தில் ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணிடுச்சு. பட் அந்த பொண்ணை போய் இவங்க மாட்டி விட்டுட்டு இப்போ வரைக்குமே இவங்க பண்ணதான் கரெக்ட் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கலி அந்த வாரமே இவங்க வந்து தனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு வீட்டை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. இவங்க ஆரம்பத்துலேருந்து சொன்னது நித்யா, டேனியல், இப்போ வந்து விஜய், இவங்க மூணு பேர்கிட்டையும் சொன்னது உங்கள் வாய்ஸ் எனக்கு இரிட்டேட் ஆகுது. அவங்க வாய்ஸ் இன்க்ளூடிங் மகத் ஒரு ஸ்டேஜ் மேலே. ஆனால் நான் என்ன கேட்குறேன், இதே மகத் முன்னாடி இவங்க கூட க்ளோஸாக இருந்தப்போ எவ்வளோ வாட்டி கத்தி பேசியிருக்கான், அப்போ இரிட்டேட் ஆகலையா? ஐஸ்வர்யா எவ்வளவோ வாட்டி கத்திருக்கா, அப்போ இரிட்டேட் ஆகலையா? யஷிகா எவ்வளவோ வாட்டி கத்திருக்கா, அப்போ இரிட்டேட் ஆகலையா? ஆனால் இவங்களுக்கு இவங்களோட செட் ஆகாதவங்க வந்து வாய்ஸ் ரேஸ் பண்ணால் மட்டும்தான் இரிட்டேட் ஆகும். அதுதான் இவங்ககிட்ட இருக்கிற ஃபஸ்ட்டு தப்பான கேரக்டர், பார்ஷியாலிட்டி. ரெண்டாவது, தம் மேலே ஏதாவது குறை வந்ததுன்னா எதிராளியை அதை விட அதிகமாக கத்தி பேசி அவங்களோட பாயிண்ட்டை பேசவே விடாமல் பண்ணுறது. டேனியல் கிட்ட இது ஒரு ஒரு ஸ்டேஜில் நடக்கலை. அதனால தான் வந்து அவங்க டேனியலை ஹைஜீன் இல்லாதவன் அப்படி இப்படின்னலாம் சொல்லி அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சென்ட்ராயினே உங்களுக்கு பிடிக்கல, இது வந்து எவ்ரிபடி நோஸ் இட். இது கமலே கண்டித்த விஷயம். அதுக்கப்புறம் அவங்க திருந்தியெல்லாம் கூட இல்லை, வேறு வழி இல்லாமல். இட் இஸ் லைக், அதாவது அவங்க ஒரு 40 days கிட்ட அவங்க அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க. ஏன்னா ரொம்ப கண்டிச்சு 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 ஷீ டிரான்ஸ்ஃபார்ம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அந்த சர்வன்ஸ் டாஸ்கில் வாட் ஷீ டிட் இஸ் ரைட். அதாவது பொண்ணுங்களை இப்படி வேலை வாங்காதீங்க அப்படின்னு இவங்க இவங்க எல்லாருக்காகவும் தான் பேசினாங்க. பட் சரியான அளவு வைஷ்ணவி பேசினாங்க. அதுக்கு மும்தாஜ் வந்து சரியான அளவு சப்போர்ட் கொடுக்கல. பட் ஹவவர் அது அவங்க பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே மற்ற பொண்ணுங்க பேசியிருக்க மாட்டாங்க, ஃபைன். ஆனால் அன்றைக்கி நடந்த பிரச்சனை சாரி கட்ட மாட்டேன் அப்படிங்கிற அந்த இஷ்யூனால் டிலே ஆனப்போ, டிலே ஆனதுக்காக போய் ஸ்விம்மிங் பூலை க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு முடியாது அப்படிங்கிறதே வந்தது. மேபி அந்த ஒரு இன்சிடெண்ட் கூட வி கேன் கிவ் பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு ஹர். நான் வந்து ஒரு கேர்ள், என்னால் வந்து அப்படி பண்ண முடியாது, இது மேல் டாமினேஷன் அப்படின்னு அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு வேணால் வி கேன் கிவ் பெனிஃபிட் ஆஃப் டவுட் டு ஹர். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, அன்னைக்கு அந்த அந்த டாஸ்கில் இவங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனே என்னென்னா, ஃபஸ்ட்டு இவங்க போயிட்டு காய்கறியை வந்து வாங்க தெரியாமல் வாங்கினது தான். இவங்களுக்கு அந்த பட்ஜெட் யூட்டிலைஸ் பண்ண தெரியல. அந்த பட்ஜெட் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் போவோம் அப்படின்னு இவங்களா எப்படி தன்னிச்சையாக முடிவு எடுத்துட்டாங்க. அந்த தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறது அவங்க அப்போருந்து இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணாமல் தன்னிச்சையாக முடிவு எடுத்துட்டாங்க. இது இவங்க கிட்ட இருக்கிற ரெண்டாவது பிரச்சனை, பார்ஷியாலிட்டி, தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறது. அடுத்து திருடன் போலீஸ் டாஸ்கில் நடந்த பிரச்சனை. சில பேருக்கு சில மாதிரியான உடல்வாக இருக்கும். சில பேரால் பசி தாங்கிக்க முடியும், சில பேரால் பசி தாங்கிக்க முடியாது. நான் பசி தாங்கிப்பேன், எனக்கு பசி பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மற்றவங்களையும் சாப்பிட விடாமல் பண்ணது தப்பு. சி, அந்த டாஸ்கோட பேசிக் ஸ்ட்ரக்சரே வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து இவங்க காசு கொடுத்து சாப்பிடணும், பதிலுக்கு பொதுமக்கள் தப்பு பண்ணும்போது அவங்க கிட்டேருந்து காசு வாங்கணும். இது ரொட்டேஷனில் இருக்கணும். எண்டில் யார் சாமர்த்தியமாக விளையாடுறாங்களோ அதுங்கிறது தானே ஒழிஞ்சு, நீங்கள் சாப்பிடவே இல்லை ஆனால் அங்கே மட்டும் காசு வாங்கிட்டே இருந்தீங்கன்னா தென் தட் இஸ் நாட் அ ஃபேர் கேம். அதாவது எழுதியிருக்கிறத அப்படியே படிக்கிறதுன்னு இல்லை, தெர் ஷுட் பி சம் சென்ஸ் அண்ட் ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ். இவங்க எப்போவுமே எப்படின்னா இவங்களுக்கு தேவையான இடத்துல சென்ஸ் அண்ட் லாஜிக் பேசுவாங்க, தேவையில்லாத இடத்துலலாம் ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டே மறந்துடுவாங்க. அதில் அப்படி தானே போட்டிருக்கு, திருடர்கள் கூட தேவைன்னா கூட்டு வைக்கலான்னு போட்டிருக்கு, அதுக்காக பொதுமக்களை டிசீவ் பண்ணணும்னு அந்த இடத்துல இல்லை. அது மட்டும் இல்லை, சி, நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரோல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க கான்ஸ்டபிள் தான். ஸோ யார் இன்ஸ்பெக்டரும் அவங்க கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு விலகி நிற்கணும். அசல் அவங்க பெரிய மனுஷியாக இருக்கலாம், அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்திருக்கலாம், காசு ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்க ஒரு ஐடியா தான் சொல்லிட்டு இருக்கணும். அந்த வகையில் அந்த வீட்டில் யாருமே டாமினேஷன் காமிக்கல. பொன்னம்பலம் கூட வந்து பொதுமக்கள் ஒருத்தராக இருந்தப்போ அவர் ஐடியாஸ் தான் கொடுத்தாரு, வந்து டாமினேஷன் அவங்க கேப்டன்ஷிப் போய் எடுத்துக்கல. இவங்க மட்டும்தான் இவங்க இருக்கிற எல்லா டாஸ்க்லேயும் பாருங்களேன், இவங்க கேப்டனாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க கேப்டன் மாதிரியே தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இது ஒரு பிரச்சனை, டாமினேஷன்.
அடுத்து முக்கியமான விஷயம், மகத்து வந்து பேசும்போது எல்லாருமே வந்து இவங்க சைலண்டாக இருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க சைலண்டாக இல்லை, அந்த சைலன்ஸ் வில் ட்ரிகர் பீப்புள். ஆக்சுவலாக பிரச்சனை இதில் யஷிகா தான், அவ தான் வந்து இவங்களை பற்றி தப்பு தப்பாக போய் மகத்கிட்டையும் ஐஸ்வர்யாக்கிட்டையும் சொல்லி பிரச்சனை ஏற்படுத்தினது. டோன்ட் ஆஸ்க் லைக் மகத்துக்கு 30 வயசு ஆச்சு அவனுக்கு அறிவு இல்லையான்னு. இன் ரியல் லைஃப் வி ஹாவ் பீப்புள், 30 வயசு ஆனாலும் தனக்கு பிடிச்சவங்களோட பேச்ச கேட்டு இன்னொருத்தங்களை வந்து கேள்வி கேட்காத ஆம்பளைங்க ரொம்ப கம்மி, பொண்ணுங்களும் அந்த இதில் இருக்காங்க. ஏன் அப்படியெல்லாம் இல்லைன்னா இங்கே மாமியார் கொடுமையும் நடக்காது, மருமகள் கொடுமையும் நடக்காது. ஸோ அந்த மாதிரி அபத்தமாலாம் கேள்வி கேட்காதீங்க. நமக்கு ஒருத்தனை பிடிக்கும்னா அவங்க சொன்னால் என்ன சொன்னாலும் நம்ம நம்பிடுவோம் தான், அப்படி தான் ஆரம்பிச்சது. ஆனால் இவங்களும் சும்மாக்கா இல்லை, ஷி வாஸ் லைக் சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அவங்கள ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன இவங்க சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, அவங்க கத்துனாங்க. அட் த சேம் டைம் மகத் நடந்துக்கிட்ட விதம் மோசம், எல்லாம் ஓகே ஃபைன், இது முடிஞ்சிடுச்சு. மகத் வந்து டேனி கூட சண்டை போட்டான். இவங்க போய் டேனிக்கிட்ட என்ன சொன்னாங்க, இனிமே அந்த பொண்ணுங்க கூட பேசிப்பாரு அப்படின்னாங்க. அவன் பேசலை. பேசாததுக்கு அவன் கெட்ட பேரும் கடைசியாக வாங்கிட்டான். அவங்க கூட இருந்தவன் கடைசி வரைக்கும் அவங்க கூட தான் இருந்திருக்கணும், குரூப்பை அப்படியே கட் பண்ணது தப்புன்னு மொத்த ஹவுஸ் கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டான். ஆனால் இவங்க இதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் ஈசிக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ வாட்டி ஐஸ்வர்யா மூஞ்சிக்கு நேராக சொல்லியிருக்கேன், எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு. ஆனால் திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் ஒட்டுறாங்க. இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருந்த தப்புகள் நமக்கு தெரிஞ்சது. அவங்க காமிக்கிற ஓவர் அன்பு போலி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது. இதெல்லாம் சொல்கிறதுனால அவங்க கிட்ட ப்ளஸ் இல்லைன்னு இல்லை, அவங்க போல்ட்னஸ் அவங்க ப்ரைட்டாக இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் தான். அட் த சேம் டைம் எல்லாமே அவங்க கிட்ட வந்து டவுட்ஸ் இருந்தது. நிறைய இடங்களுக்கு நம்ம அந்த பெனிஃபிட் ஆஃப் த டவுட் கொடுத்தாலுமே பல இடங்களில் வந்து அந்த சந்தேகத்தை நம்மளால் தவிர்க்க முடியல. இதெல்லாம் போக முக்கியமான பிரச்சனை இங்கே சரி, அவங்க எல்லாரும் இதில் வந்து சோஷியல் மீடியாவில் ஆர்கியூ பண்ணுறவங்களோட ஒரே ஸ்டேட்மெண்ட், அவங்களோட கேரக்டர் அது லவ் கம்பேஷன். சரி, அப்போ அந்த லவ்வும் கம்பேஷனும் ஏன் நித்யா கிட்ட விஜய் கிட்ட இவங்க ரித்விகா கிட்ட வர மாட்டேங்குது, சென்ட்ராயன் கிட்ட ஏன் வரல? அன்கன்ட்ரோலபிள் லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லார் மேலேயும் இருக்கும் அப்படின்னா ஏன் இவங்க மேலே வரல? இது கேள்வி. இதை நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தோம். சரி, இதுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா சோஷியல் மீடியாவில் இன்னொரு மாதிரி ஒரு வாதத்தை எடுத்துகிட்டு போனாங்க. ஏன் எல்லாருக்கும் ஃபேவரட்ஸ் இல்லையா, ஜனனி கூட தான் ரித்து ஃபேவரட். கரெக்ட், இதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ நமக்கு ஃபேவரட் இல்லாதவங்க கிட்ட நம்ம வேலை வாங்க மாட்டோம் இல்லை. நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல, உங்களுக்கு அவங்கள பெருசாக பிடிக்கல, ஆனால் உங்களுக்கு பிடிச்சவங்களும் அதே இடத்துல இருக்காங்கன்னா நீங்கள் பிடிச்சவங்களை கூப்பிட்டு தான் ஃபேவர் வாங்குவீங்க. அது எப்படி வந்து வேலையெல்லாம் யஷிகா ஜனனி சென்ட்ராயன் எல்லாத்தையும் சாரி ரித்விகா ஜனனி சென்ட்ராயன் எல்லாரையும் வச்சு வேலை வாங்க வேண்டியது. ஆனால் போய் உட்காறது கொஞ்சறதெல்லாம் ஐஸ்வர்யாவையும் யஷிகாவையும் கொஞ்சறது. சரி, அதுக்கு மேலே நீங்கள் எல்லாம் என்ன சொல்வீங்கன்னா குப்பை கொட்டினப்போ அழுதவங்க மும்தாஸ் தான், கரெக்ட். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, தெர் இஸ் அ சைக்காலஜி. ஒருத்தங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கானது அந்த டாஸ்க் முடிஞ்சிடுச்சு. ஐஸ்வர்யா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டா அதுக்கானது முடிஞ்சிடுச்சு, அவள் அழுகுறா, தனக்கு தான் தோத்துட்டோமேன்னு அழுகுறா, அந்த கேரக்டர் இருந்தால் வெளியே வர முடியாமல் அழுகுறா. அவளை போய் அழுவ விட்டுருக்கணும். அழுது 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 அவளுக்கு ஃபேஸ் பண்ண பயம் வந்திருக்கணும். அந்த இடத்துல யஷிகா கூட அவளை அவாய்ட் பண்ணான். அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் அவளை அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அந்த பொண்ணு இவ்வளோ கெட்டு போயிருக்காது. செல்லம் கொடுத்து 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 அவங்க தான் கெடுத்தாங்க. ஓடி போய் நீ ஒன்றும் தப்பு பண்ணலடா, நீ ஒன்றும் தப்பு பண்ணலடா, அந்த அழுகையினுடைய சொன்னோம்னா பிரச்சனை தான். இவங்க யாருமே ஐஸ்வர்யாவை செல்ஃப் ரியலைசேஷனுங்கிற ஸ்டேஜுக்கே போக விடலை. எப்போ பார்த்தாலும் போய் தடவி கொடுத்து நீ ஒன்றும் பண்ணல போயிட்டா அழுதாலே போய் ஒருத்தங்களை சமாதானப்படுத்தக்கூடாதுங்க. வி ஹவ் டு லீவ் பீப்புள் க்ரை அட் டைம்ஸ். பீங் அ லேர்ன்ட் மெச்சுர்டு விமன் ஷீ ஷுட் நோ தட். அது அவங்க கேரக்டர், அழுதா மற்றவங்களுக்கு பொறுக்காதுன்னா தயவு செஞ்சு தென் ஷீ இஸ் நாட் ஃபிட் இன் தட் பிளேஸ். ஏன்னா நம்மளோட சமாதானமே சில பேருக்கு செருக்கு தான் கொடுக்கும். இப்போ அந்த பொண்ணு அழுது 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 எப்போ அழுதாலும் இவங்க போய் சமாதானப்படுத்துகிறாங்க. ஃபைனலாக என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணுக்கு தான் பண்ண தப்பே தெரிய மாட்டேங்குது. அவள் அழுதானா எழுந்து கிளம்பி போயிடுங்க. யஷிகாவே ஒரு பாயிண்டில் அந்த ஸ்டாண்ட் எடுத்துருச்சு. ஆனால் இவங்க மட்டும்தான் விடாமல் அவள் அழுதா 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 தாங்கி பிடிச்சி அந்த பொண்ணு இன்றைக்கி இவ்வளோ மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பொண்ணு மட்டும் கிடையாது, இவங்களும் முக்கியமான ஒரு ரீசன்.
லவ் அண்ட் கம்பேஷன் சேம் அப்படின்னா எல்லார் மேலேயும் வரணும், இல்லை அவங்களுக்கு குறிப்பிட்ட ஆளுங்க மேலே தான் இருக்குது. சரி, தப்பில்லை, உங்களுக்கு குறிப்பிட்ட ஆளுங்க மேலே தான் லவ் அண்ட் கம்பேஷன்னா அதை வெளிப்படையாக ஒத்துக்கணும். என் முதல காரியே துப்புனாலும் எனக்கு இதை பொண்ணுங்க தாங்க பிடிக்கும் அப்படின்ட்டு போனால் அவங்களை யாரும் தப்பாக நினைக்கப்படுதில்ல. ஆனால் அதையும் சொல்லாமல் இதையும் சொல்லாமல் தான் வந்து ஒரு கரெக்டாக இருப்போம் அப்படின்ற பிம்பத்தை வெளியே காமிக்கும் போது தான் பிரச்சனை இருக்குது. எவ்ரி பீப்புள் ஹவ் மைனஸ். ஆனால் இவங்க பிரச்சனை என்னென்னா, எனக்கு மைனஸே கிடையாது, நான் பண்ணுற எல்லாமே கரெக்டுன்னு சொன்னது தான் இவ்வளோ. ஏங்க, அந்த கடைசியாக ஒரு விஷயம், சீசன் ஒன் ஹவுஸ்மேட்ஸ் உள்ளே வந்தாங்கல்ல, அவங்க வந்து நிறைய அட்வைஸ் பண்ணாங்க, எல்லாருமே அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. நான் தப்பு பண்ணலை அப்படின்னு அபத்தமாக வாதாடினது இவங்க மட்டும்தான். இதெல்லாம் போக அந்த தமிழ் பொண்ணு இஷ்யூ, நார்த் இந்தியன்ஸ் சவுத் இந்தியன்ஸ்னு பிரிக்காதீங்க, யார் ஃபஸ்ட்டு பிரித்தா? இது ஏகப்பட்ட வாட்டி ஜாக்கி நீங்களே வீடியோவில் சொல்லிட்டீங்க. ஸோ அதை நான் மறுபடியும் அதே நான் அதே பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்பலை. யார் பிரித்ததுன்னு அந்த உலகத்துக்கே தெரியும். இதெல்லாம் அப்படியே அதை சொல்லணும்னா வேற எப்பயாவது சொல்லியிருக்கலாம். கரெக்டாக வீட்டை விட்டு வெளியே போகும்போது அது ஏதோ அப்படி அந்த பொண்ணு மேலே விஷத்தை தூவிட்டு போன மாதிரியே இருந்தது. இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, இவங்க ஐஸ்வர்யா கிட்டே தோற்று போயிருக்காங்க, ரித்விகா கிட்டே தோற்று போகல. அதாவது ஃபெயில் ஆனவன் பார்டர் மார்க் எடுத்தவனை பார்த்து சரி இன்னும் ரெண்டு மார்க் எடுத்திருந்தா இவனை முந்திருக்கலாமேன்னு யோசிக்கலாம், அது 100 மார்க் எடுத்தவனை பார்த்து யோசிக்கக்கூடாது. அந்த மென்டாலிட்டி தான், அதாவது நான் தோத்தே போனாலும் இந்த பசங்க கிட்ட தோத்து போனால் பிரச்சனை இல்லைன்னு நினச்சது தான் அவங்க பண்ண பெரிய தப்பு. இது வந்து இன்னைக்கு நீங்கள் வீடியோ போட்டப்ப ஏன் அந்த பொண்ணுங்க சும்மா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இல்லையா, அதுக்கான இது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நித்யா வந்து மும்தாஸ் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க, ரெண்டே வாரத்தில் வெளியமைச்சிட்டாங்க. அடுத்து பொன்னம்பலம் இவங்களெல்லாம் எதிர்த்தாங்க, கண்டினியூஸாக இந்த 5 பேரும் குரூப் சேர்ந்து குரூப் சேர்ந்து அவரை நாமினேட் பண்ணாங்க. மும்தாஸ் வந்து டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் போயிட்டாங்க. இவங்களை கேள்வி கேட்டவங்களெல்லாம் வெளியனுப்பிச்சுட்டே இருந்தால் அந்த பொண்ணுங்க எப்படி கேள்வி கேட்கும்? எண்ட் ஆஃப் த டே அவங்களும் சர்வே ஆகணும் இல்லையா? கேள்வி கேட்காம இருந்த கேள்வி கேட்காம இருந்தால் அவங்களுக்கு அந்த குணமே வந்துடுச்சு. குட் மார்னிங் ஜாக்கி, அண்ணா இந்த ரிவ்யூ போட்டிருந்தீங்க, ரிவ்யூ வந்து கரெக்டாக பேசியிருந்தீங்க. நிறைய பேர் உங்களோட பின்னூட்டங்கள் அதாவது கமெண்ட்ல வந்து போட்டிருக்காங்க, பொன்னம்பலத்தை நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களான்ற மாதிரி. போய் பழைய எபிசோட பார்த்துருந்தா தான் தெரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது. நம்ம வந்து யாரையுமே வந்து பாரபட்சம் பார்க்காம திட்டி விட்டுருக்கோம். ஈவன் ஜனனியா இருந்தாலும் சரி, ரித்விகாவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து தப்பு பண்ற நேரத்துல தப்புன்னு சொல்லியிருக்கோன்றதுதான் உண்மை. இதுல என்ன காமெடி அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்காங்க. எனக்கு பின்னூட்டங்கள்ல பாக்குறப்போ நீங்க இதே விஷயத்த வந்து பொன்னம்பலத்துக்கு சொன்னீங்களா, இதே விஷயத்த பொன்னம்பலத்துக்கு சொன்னீங்களான்றப்போ ஊரே சப்போர்ட் பண்றப்போ பொன்னம்பலத்தை வந்து அவர் பண்றது தப்புதான் அப்படின்ற மாதிரி சொன்னதே நம்ம தான். அதாவது நம்ம சேனல் தான் சொல்லலாம். இந்த விஷயத்துல வந்து பொன்னம்பலத்தை சப்போர்ட் பண்ணீங்க, அவரும் அதானே பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதுங்க உண்மையிலே. அது வந்து புது ஆடியன்ஸஸ் நிறைய பேர் வந்துட்டாங்களா, அவங்க வந்து கமெண்ட்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. மும்தாஸ் வந்து என்ன பண்ணாலும் ஓகே சொல்றதுக்கான குரூப்ஸ் ஒன்று இருக்குன்றத தெரிஞ்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. கடைசி நேரத்தில் வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. முதல் விஷயத்துல வந்து அவங்க சொன்னதே வந்து கடைசியா ஒரு விஷயம் சொன்னாங்க, யாஷிகா அண்ட் ஐஸ்வர்யா வின் த கேம் அண்ட் கம் அவுட்னாங்க. அந்த விஷயத்துல தெரிஞ்சு போச்சு. இதுவே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆளும் சொல்லியிருக்க மாட்டாங்க, தமிழ் ஆள் வந்து நீங்க வின் பண்ணணும் நான் வின் பண்ணணும்னு சொல்லி பொன்னம்பலத்தை தவிர எந்த ஒரு ஆளும் வந்து தமிழ் ஆள் தான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து எந்த ஒரு ஆளும் சொல்லியிருக்க மாட்டாங்க. மகத்து வேணா சொல்லியிருக்கலாம், மகத்துக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து அவரோட மனநிலை சரியில்லை, அதுக்காக யாஷிகா அண்ட் ஐஸ்வர்யா யூ ஹாவ் டு வின்ன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு வந்து இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்களே தவிர இதை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அவங்களோட முகமுடி வந்து விலகிச்சோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதிகமாக புரிஞ்சு வச்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லி யாஷிகா பேர சொன்னாங்க, எனக்கு அதான் சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா யாஷிகாவை விட அதிகமாக புரிஞ்சது வந்து ஜனனியும் ரித்விகாவும் தான். ஏன்னா அவங்க இந்த டாஸ்க்கு பண்ணவே மாட்டாங்கன்றது ஜனனிக்கும் ரித்விகாவுக்கும் பாலாஜிக்கும் நல்லா தெரியும். பாலாஜி வந்து கடைசி வரைக்கும் நம்பலை அவங்களோட சில விஷயங்கள் வந்து, அதுவும் நித்யா சொல்லிட்டு போன பிறகு அவர் வந்து பாலாஜி வந்து அந்த அளவுக்கு யோசிச்சு யோசிச்சு தான் பழகினாரு. இது தப்பா இருக்குமோ அது தப்பா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நித்யா வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போனாங்க வந்து பாலாஜி கிட்ட. அவங்க யாருக்கு எல்லாருக்கும் ஹிண்ட் கொடுத்துட்டு போனாங்க, ஆனா பாலாஜி கிட்ட கரெக்டா
பாலாஜி வந்து அதை கரெக்டாக எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பொண்டாட்டி சொல்லுதுன்னு அதில் ஒரு உண்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்தாரு போல இருக்கேன். ஏன்னா உள்ளார போயிட்டு பார்த்துட்டு வந்தவங்க அவங்கலாம், இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, நித்யா வந்து உள்ளார போயிட்டு வெளியில் வந்து திரும்பி உள்ளார போய் பார்த்துட்டு வர்றாங்க, அந்த ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும், அவங்க அன்சீன் நிறையா பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியாது. அன்சீனில் வந்து மார்னிங் மசாலா ஈவினிங் மசாலாலெலாம் பார்த்தீங்கன்னா, மிட் நைட் மசாலாலெலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறையா வந்து பார்த்துருக்கலாம். அந்த இது விஷயம் இருக்குங்க, ஒரு விஷயம் என்னென்ன உங்களுக்கு சொல்லணும்னு, அவங்க வந்து ஜனனிக்கு ஜனனிக்கிட்ட ஜனனி வந்து தோளில் சாஞ்சா சாயாதீங்க, அப்புறம் கை பிடிச்சா பிடிக்காதீங்கன்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஜனனியோ இல்லை ரித்விகாவோ வந்து இது பண்ணியிருந்தாலும். அது மேலே அவங்களாம் போய் கட்டி பிடிச்சா கட்டி பிடிச்சிக்குவாங்க, ஆனால் வேற யாராவது வந்து கட்டி பிடிக்க வந்தாலோ இது பண்ண வந்தாலோ கன்சோல் பண்ண வந்தாலோ அவங்க வந்து கையை பிடிக்காதீங்க, என்னால் முடியல அன்ஹைஜீனிக்காக இருக்குன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க வந்து கேடயமாக பயன்படுத்திருக்காங்கன்ற ஒரு விஷயமும் எனக்கு வந்துச்சு. இது வந்து பாலாஜியும் ஜனனியும் ரித்விகாவும் ஒரு வாட்டி பேசியிருப்பாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். லாஸ்ட் வீக்கோட லாஸ்ட் வீக் எபிசோட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மொட்டையடிச்சிருந்தார்ல, மொட்டையடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எபிசோடு லாஸ்ட் வீக்கோட எபிசோட்ஸ்லாம் வந்து மார்னிங் மசாலாவோ ஈவினிங் மசாலாவிலையோ மிட் நைட் மசாலாவிலையோ வந்துருந்துச்சு, இது இந்த விஷயம் எனக்கு வந்துருந்துச்சு. அவங்க வந்து பாரபட்சம் பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி ஜனனி ஒரு க்வெஸ்சன் பண்ணுவாங்க. ஜனனி ஒரு க்வெஸ்சன் பண்ண உடனே பாலாஜி வந்து அந்த விஷயத்தை சொல்லுவார், நீ தான் அவங்க உன்னை தான் அவங்க தொடக்கூடாது சொன்னாங்கல்ல, அங்கே பாரு திரும்பியும் வந்து யாஷிகாவுக்கிட்டேயும் ஐஸ்வர்யாக்கிட்டேயும் அவங்க வந்து போய் நெருக்கமாக வந்து பழகி பேசுவாங்க பாரு, அதை வேணும் நீ வந்து கவனிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது அந்த சாக்ரிஃபைஸ் டாஸ்க் முடிஞ்ச பிறகு திரும்பியும் நெருக்கமானது அவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் நான் சொல்லலாம். இதில் என்ன பிரச்சனைன்னு, அவங்க நார்த் இந்தியன் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கல, அதுதான் உண்மையான விஷயம். அவங்க வந்து யாஷிகாவையும் இவங்களையும் தான் வந்து ஐஸ்வர்யாவும் வந்து தான் வந்து மகளாகவோ உறவினராகவோ இல்லை இல்லை சோல் சிஸ்டராகவோ பார்த்ததுன்றது தான் உண்மை. இவங்க வந்து ஒரு கெஸ்ட்டாக பார்த்துருக்காங்க, இன்னும் சொல்லணும்னா கரெக்டாக சொல்லணும்னா கெஸ்ட்டாக பார்த்துருந்துருக்காங்க. இவங்களை வந்து கெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணல, இவங்களெல்லாம் வந்து வா 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 உள்ளார வா. ட்ரீட் பண்ணாங்க ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம கெஸ்ட்டாக போயிருக்கோன்னா, மூணு பேரும் கெஸ்டா போன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது யாஷிகாவும் சரி ஐஸ்வர்யாவும் சரி மும்தாஸும் கெஸ்டா போயிருக்கிற மாதிரி அவங்க வந்து இந்த வீட்டுக்கு உள்ளார வந்த மாதிரி அந்த மாதிரி போயிருக்காங்க. இது என்னன்னா எனக்கு இது வந்து தமிழ்நாட்டில் ஒத்துக்குவாங்க, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கெஸ்ட் தான் அதை ஒத்துக்குவாங்க. ஆனாலும் என்னன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளார வந்த பிறகு எல்லாருமே ஈக்குவல், நீங்கள் கெஸ்ட்டுன்றத விஷயமே கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஈக்குவலாக காம்படிட் பண்ணுறீங்க, அதாவது ஒரு போட்டி விளையாடுறீங்க, போட்டி விளையாடுறப்போ நீங்கள் கெஸ்ட்டு அந்த இது எதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ளவே படாதுன்றது தான் உண்மை. இதை வந்து எந்த அளவுக்கு அவங்க இது பண்ணுறாங்களோ என்னன்னு தெரியல, அங்கீகரிக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஐ ஃபெல்ட் தட் ஒன். மும்தாஸ் வந்து ரேசிசம் பற்றி சொல்லியிருந்தாங்க, லிங்குவிஸ்டிக் ரேசிசம், அதாவது மொழிவாரியா இது பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து முதல்ல என்கரேஜ் பண்ணதே வந்து மும்தாஸ் தான் சொல்லுவேன் நான், முதல்ல என்கரேஜ் பண்ணது அப்படின்றது வந்து மும்தாஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஸ்டேட்டஸ் ரேசிசம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது பெரியவங்க சின்னவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் ரேசிசம். அவங்களுக்கு வந்து டேனியா பிடிக்காது, முதல் விஷயம் வந்து டேனியா பிடிக்காது, டேனி வந்து ஐஸ்வர்யாவையும் யாஷிகாவையும் கூட இருக்கிறது அவ்வளோ பிடிக்காது. அதுவே பார்த்தீங்கன்னா மகத் கிட்ட போகிறப்போ அவங்க வந்து எதுவும் யாஷிகாவை சொன்னதே கிடையாது.
ஒரு லெவலுக்கு மேலே போகிறப்பையும் கூடயும் யாஷிகாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணதே கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினதே கிடையாது. வென் ஷீ இஸ் ஆன் மைண்ட் ஆல்சோ சொல்கிறேன், பேசினாலும் அந்த பொண்ணு கேட்குறதே கிடையாது. அது வேறு விஷயம், பேசினதே கிடையாதுன்றது ஒரு விஷயம், ஒரு பயங்கரமான விஷயம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இவங்க அதாவது ஜனனி கிட்டையும் ரித்விகா கிட்டையும் வைஷ்ணவி கிட்டையும் சரி, இவங்க வந்து க்ளோஸாக உட்கார்ந்ததே கிடையாதுங்க. அதாவது அவங்க வந்து எப்படின்னா, அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. யாஷிகாவுக்கும் இவங்களுக்கும் மட்டும்தான் வந்து ஓப்பன் அட்வைஸ் கொடுப்பாங்க. இட் இஸ் நாட் லைக் திஸ், இட் இஸ் நாட் லைக் திஸ்ன்ற மாதிரி இவங்க வந்து அட்வைஸ் கேட்குறாங்களோ இல்லையோ, இவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்ததும் கிடையாது, இவங்களை வந்து இது பண்ணதும் கிடையாது, போர்ட்ரே பண்ணதும் கிடையாது, உட்கார வச்சு பேசினதும் அவ்வளோ கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அவங்க கம்ஃபர்டபிலிட்டி வந்து நார்த் இந்தியன் கேர்ள்ஸோட தான் இருந்துச்சு, அந்த யாஷிகாவும் ஐஸ்வர்யா கூட இருந்தால் இருந்ததுன்றது தான் உண்மை. அது ஒரு கட்டத்தில் வந்து வெளிப்பட்டப்ப தான் வந்து எப்படின்னா, ஒரு மெச்சூர்டான உமனு ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணி வச்சுட்டாங்க மஹத் அண்ட் யாஷிகாவோடது. அவங்க வந்து முத்த விட்டது வந்து அவங்களோட தப்பு. கிட்டத்தட்ட ஸ்னேகன் வந்து ஓவியாவுக்கும் ஆரோவுக்கும் இருந்த காதலை வந்து தெரியாம அவங்க பார்த்துக்காம கண்டுக்காம விட்டுட்டு கடைசி நேரத்தில் வந்து கன்சோல் பண்றதுக்கு நினைச்சாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு தப்பு தான், இந்த ஒரு தப்பு தான் சொல்லலாம் நான். அது வந்து எந்த விஷயத்துல வந்து ஒத்துக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. முத்த விட்டுட்டு எல்லாருமே வந்து இவங்க வந்து வயசு கோளாறுல பண்றாங்கன்றதுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. ஏன்னா உள்ளார போயிட்டா அது வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டுன்ற மாதிரி தான், யாரையுமே யாருமே இது பண்ண வைக்க முடியாது. டிஃப்ரெண்ட் வேர்ல்டு, அவங்களோட ஃபேட்டல் அட்ராக்ஷன், அவுட்ஃபிட் அட்ராக்ஷன் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்துல தான் அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுச்சு. அந்த விஷயத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தோணுச்சு. ஐஸ்வர்யா போயிட்டு எகைன் அகைன் ஷீ வந்து போயிட்டு மோமோ போயிட்டு வாங்க. அது என்னன்னா, ஐஸ்வர்யா வந்து எனக்கு சுத்தமாக வந்து ரெண்டு பேருமே வந்து மும்தாஸும் சரி ஐஸ்வர்யாவும் சரி, தே ஆர் நாட் ஈக்குவலி மைண்டட்னு சொல்லலாம். பாசிஸில் தான் வந்து ஐஸ்வர்யா வந்து அரகண்டாக டீல் பண்ணாங்க, இவங்க வந்து சைலண்டாக டீல் பண்ணாங்க, அவ்வளோதான் உண்மையான விஷயம். நிறையா விஷயத்தில் விட்டு கொடுக்காததே தப்புங்க. அது எப்படின்னா, அவங்க கம்ஃபர்டபிலிட்டியை விட்டு இறங்கவே கூடாதுன்ற மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்கள தான் முதல்ல வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவோம், ஒரு கூட்ட குடும்பத்தை வச்சு. அதுதான் உண்மை. அதாவது முதல்ல அனுப்ப வேண்டியவங்கள முதல்ல வந்து நிறையா வாட்டி இது பண்ணாங்க. அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கிறப்போ, ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கிறப்போ நம்ம வந்து விட்டோம். இன்னொரு விஷயம் வந்து, அவங்கக்கிட்ட ஒரு அட்வான்டேஜஸ் கம்மியாகிறப்போ ஷீ காட் பீன் அவங்க வந்து நிறைய விஷயத்த வந்து தியாகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ அவங்கள வந்து வெளியேற்றியாச்சு. இதுவே கொஞ்சம் கம்மி தான் சொல்கிறேன். அதாவது இந்த விஷயம் வந்து இந்த லெவலுக்கு வந்ததே ரொம்ப அதிகம்னு சொல்கிறேன். இந்த லெவலுக்கு வந்துட்டால் டேனி உள்ளார வந்திருக்கணும், அந்த நேரத்தில் வந்து இவங்க வெளியில் போயிருக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். டேனியை வந்து பக்கத்தில் வச்சு டேனியை வந்து தள்ளி விட்டாங்க பாஸ் ஆகி, ஏன்னா முடியல பாவம். இது இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, இதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்சு. டயானா, ஏன்னா இந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, ஒருத்தவங்க பண்ணுற தப்பையே தெரியாமல் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணலாம், அவங்கள பிடிச்சிருக்க சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் அவங்க நல்ல விஷயங்களையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் அவங்க இந்த மாதிரி நம்ம மேலேயும் ஒன்று சொல்லும் போது அதையும் தொடச்சி போட்டு இல்லை அதை கண்டுக்காமலே இருந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா இந்த தமிழன்ஸு. அதுக்காக தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம அரசியலும் சரி எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு நடக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஏமாளிகளாக இருக்கிறதுனால தான். எனக்கு ரொம்ப அது வந்து கோமாச்சு. ஃபஸ்ட்டு யார் சார் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கலரை வச்சோ இல்லை வந்து ஒரு ஒரு சென்ட்ராயின் வந்து யார் ஃபஸ்ட்டு ஒதுக்குனது? மும்தாஸ் தான். அந்த ஊட்டுற சீன் வந்து காமிச்சாங்க அவங்க கடைசி குறும்படத்தில், அந்த டக்குன்னு அதை வந்து இது பண்ணிட்டாங்க. அவங்க ஊட்டும் போது அவங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? யார் வந்து இனம் வந்து வேறு, அவன் வந்து கருப்பாக இருக்கான், ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு யார் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்தது?
அண்ட் எல்லா மகத்து டேனி போன அப்புறம் யார் வந்து உங்க குரூப்ல இருந்து ஒரு ஆளை சொல்லுங்க, நாங்க எங்க குரூப்ல இருந்து ஒரு ஆளை சொல்றோம்னு யாரு சொன்னது? மும்தாஸ் தானே. அப்ப எப்படி குரூப் வந்தது? ஹிந்தி குரூப், தமிழ் குரூப்னு யாரு பிரிச்சது? யார நீங்க முட்டாள ஆக்குறீங்க? அவங்கள சேவ் பண்ணிக்கணுன்றதுக்காக, ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஐஸ்வர்யாவை சொல்ல போகிறாங்கன்னு. அப்போ இந்த நாலு பேர்லேருந்தோ இல்லை இந்த மூணு பேர்லேருந்தோ யாராவது வரணுன்றதுக்காக உங்கள் குரூப்லேருந்து ஒரு ஆள் சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் குரூப்லேருந்து ஒரு ஆள் சொல்கிறோம், என்ன நியாயம் அது? அண்ட் போகும்போது வந்து ரித்விகா வந்து நீ வந்து தமிழால், அவங்க எப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, எப்போ அந்த மாதிரி பேசியிருக்காங்க? தமிழ்நாளும் ஃபைனலில் வரணும், ஒரு பொண்ணு வரணும்னு சொன்னாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க ஊர், அவங்க அதை சொல்கிறதுல தப்பே கிடையாது. நீங்கள் ஏன் ஒஃபெண்ட் ஆகுறீங்க? அப்போ நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறதுனால தானே நீங்கள் ஒஃபெண்ட் ஆகுறீங்க? யார் போய் பேட்டா பேட்டா பேட்டான்னு அந்த பொண்ணு சொல்லுது, பேட்டாவே தேவையில்லை, நீ பேட்டான்னு கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து சீப்பாக பிஹேவ் பண்ணாத, ஷிட் மாதிரி என்னை பேசுகிறேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லுது. அப்போ யூ டோன்ட் டிசர்வ் மை லவ்னு இவங்களே தான் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு திரும்ப போயிட்டு அப்படியே வந்து அழுவாத? ஐஸ்வர்யா கிட்ட மட்டும்தான் வந்து நீ வந்து ஐ மீன் சாரி யாஷிகா கிட்ட மட்டும்தான் நீ இந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ட்ராஃபியோட தான் வெளியில் வரணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஐயோ அப்படின்னு அவங்களுக்கு டக்குன்னு வந்து வந்துருச்சு, ஓ எல்லோரும் இருக்காங்க, ஓகே ஆ எல்லாருக்கும் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் வந்து இந்த வீடியோஸ் போடுறாங்களா? அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க, உங்களுக்கெல்லாம் கண்ணே தெரியாதா இல்லை காது கேட்காதா? கமல் கூட இன்னும் ஸ்ட்ராங்காக அதை சொல்லியிருக்கணும், அவர் ஏன் இன்னும் ஸ்ட்ராங்காக அதை சொல்லலைன்னு எனக்கு தெரியல. யார் வந்து பார்த்தா எத்தனையோ வாட்டி அவங்க வந்து ஃபஸ்ட்டு 4 weeks வந்தப்போ அதுக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய இந்த வீடியோ இது எபிசோட்லேயே காட்டியிருக்காங்க. அவங்க வந்து யாராவது வந்து அந்த அந்த இடத்துல பாத்ரூமில் அவங்க இடம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறாங்க எல்லாருக்குமே அந்த இடம் இருக்குது, கீழே ரித்விகா அது இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க கீழே கீழே ஷெல்ஃபில். அப்போது ஒரு தடவை ரித்விகாவோ யாரோ பாலாஜியோ ஏதோ ஒன்று வைக்க வரும்போது ஐயோ ப்ளீஸ் அது அது என்னோடய இடம், இங்கே எதுவுமே வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க. உங்களுக்கு மட்டும் எதுக்கு ஸ்பெஷல் இது? மற்றது பொரிச்சது எல்லாம் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் பொரிச்சது சாப்பிடுவீங்க, குழம்பு வந்து மற்ற ஆயிலில் செஞ்சது சாப்பிடுவீங்க, ஆனால் தோசைக்கு மட்டும் ஆலிவ் ஆயில், இல்லைன்னா அவங்களுக்கு உடம்புல இன்ஃபெக்ஷன் வந்துடும், அலர்ஜி வந்துடும். எதுக்கு? ஏன் மற்றவங்க போட்ட டீயில் நீங்கள் குடித்தா என்ன ஆகிடும்? இந்த குஷ்டமாக எல்லாருக்கும் வந்துருக்கு, அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள், அந்த டீ நான் குடிக்க மாட்டேன், எனக்கு மட்டும் தனியாக டீ போட்டுக்குவேன். என்ன இதெல்லாம்? யார் இங்கே வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இது இருக்குன்னா இந்த சொல்லி வராமலே இருந்திருக்கலாமே, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார் என்னால் வர முடியாது அப்படின்னு. அப்புறம் போகும்போது சொல்கிறாங்க நான் இத்தனை 11 பிக் பாஸ் பார்த்தேன், ஆனால் கூட அது உள்ளே இருந்தால் தான் தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எத்தனை நேரத்தில் என்னெல்லாம் அவங்க உட்காந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்றது வந்து அவங்க மார்னிங் இதுவும் நைட் இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க தனியாகவே தான் உட்காந்துருப்பாங்க, உட்காந்து யோசிப்பாங்க என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ணோம். நிறைய இடத்துல அவங்களுக்கே வந்து அப்படியே ரொம்ப அவங்களோட இதை வந்து காமிக்க வந்துடும், அப்புறம் ஐயோ வேணாம் 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 எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு தானே சென்ட்ராயின் மேலே அப்படி அன்பு காட்டுற மாதிரி மாறினீங்க. அந்த ஊர்காக கொட்டினப்போ எப்படி கத்துனாங்க சென்ட்ராயினை? யாஷிகா கொட்டியிருந்தா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா, இல்லை ஐஸ்வர்யா கொட்டியிருந்தா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்களா? அப்புறம் அப்படியே வந்து மனுஷன் அந்த சீனை காமிச்சிருக்கணும், அதை ஏன் காமிக்கலன்னு தெரில. அவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது அந்த இந்த ரேசிஸ்டாக பேசுனது நிறைய இடத்துல அவங்க பண்ணாங்க. அவங்கள சாக மனுஷங்க தானே, சென்ட்ராயன் என்ன பண்ணா அவங்கள? எவ்வளோ இடத்துல அவனை மட்டம் தட்டியிருக்கீங்க, சாரி அவரை. அப்போல்லாம் அவங்களுக்கு தெரியல, இப்போ வந்து ரித்விகா கிட்ட வந்து நீ ஆஷிகாவையும் ஐஸ்வர்யாவையும் தனியாக விட்டுறாத, எத்தனை இடத்துல நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவங்கள வந்து கார்னர் பண்ணாங்க. அப்போல்லாம் பார்த்துட்டு கம்முன்னு வாய மூடிட்டு இருந்தாங்க, ரித்விகாவோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டாங்க. ஐஸ்வர்யா அந்த ஹிட்லர் டாஸ்கில் இருக்கும் போது அண்ட் அன்சீனில் வந்து ஒன்று வந்துச்சு, ரித்விகாவை வந்து உள்ளே போயிட்டு அந்த சாவியை வந்து எடுக்க சொல்கிறாங்க ஸ்விம்மிங் பூல் உள்ள. அப்போது வந்து அவங்க போய் எடுக்கிறாங்க, எல்லோரும் வந்து அவங்கள பார்த்து சிரிக்கணும், திரும்ப எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க, திரும்ப போடுறாங்க, அந்த மாதிரி 4-5 வாட்டி பண்ணி எல்லோரும் சிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாஷிகா அப்படி குலுங்கி குலுங்கி சிரிக்குது. அப்போல்லாம் எங்கே போச்சு உங்களோட ஹியூமனிட்டி, உங்களோட லவ் அஃபெக்ஷன் எல்லாம்? அந்த இடத்துலலாம் காணாமே போயிடுறீங்களே, சீன்லேயே வர மாட்டேங்கிறீங்க.
ஆனா இதே யாஷிகாக்கோ ஐஸ்வர்யாக்கோ ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா உடனே வந்துடுறீங்க, அழுவுறீங்க, பேட்டா பேட்டான்றீங்க. அப்ப யார் வந்து ஹிந்திக்காரங்க அப்படி எங்களோடது அப்படின்னு யாரு பாக்குறது? நீங்க பாக்குறீங்களா, நாங்க பாக்குறோமா? இது மாதிரி பேசும்போதுதான் இவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுன்னு தோணுது. இவங்க டிசர்விங்காக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களுக்கெல்லாம் வந்து இதுவே பண்ணக்கூடாது, எதுக்கு இவங்களை தூக்கி விடணும் அப்படின்னு தோன்றது. ஆனால் இந்த முட்டாள் ஜனங்களுக்கு எந்த அறிவுமே இருக்காது. இல்லை சார், எனக்கு சத்தியமாக நேற்று அவங்க பேசுனதில் வந்து ரொம்ப கோவம். எனக்கு அந்த எபிசோட் பார்க்கும்போதே எனக்கு கோவம், எப்படி இந்த மாதிரி அவங்க வாய் திறந்து பேசுகிறாங்கன்னு. கமல் ஏன் இதை கம்முன்னு அப்படியே சிரிச்சுட்டே கொஞ்சம் லைட்டாக தான் சொன்னார் அவர். அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும். ஹிந்தி சாங் பாடுறாங்க, ஹிந்தியில் எவ்வளோ பேசுனாங்க. அவங்க வரும்போது கூட அஷிகாக்கிட்டையும் ஐஸ்வர்யாக்கிட்டையும் ஹிந்தியில் பேசுகிறாங்க. இது மாதிரி போயிட்டு நம்ம வந்து ஒரு ஹிந்தி பிக் பாஸில் வந்து ஒரு தமிழில் ஒரு டைலாக் நம்ம கேட்ட முடியுமா? லைக் தமிழ் கூட ஹிந்தி கூட வேண்டாம் விட்டுருங்க, கேரளாவில் போயிட்டு தமிழில் பேச முடியுமா? எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, எனக்கு அவ்வளோ கோபம். விஜயலட்சுமி கிட்டலாம் எவ்வளோ ஹாஷாக அவங்க பேசியிருக்காங்க, மரியாதை மரியாதை. இவங்களுக்கு மட்டும் எல்லாரும் மரியாதை தரணும், ஆனால் இவங்க யாருக்கும் மரியாதை தர மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப அவங்களோட இதை வந்து அவங்களே கெடுத்துட்டாங்க. வாய் மூடிட்டு போயிருந்தாவது ஓகே, கொஞ்சம் வந்து மோமோ வந்து ஐஸ்வர்யா தான் போயிருக்கணும், மும்தாஸ் போயிருக்க கூடாதுன்னு நம்ம எல்லாம் சொல்லியிருப்போம். ஆனால் வந்து அவங்க வாயை வச்சு ஓப்பன் பண்ணி அவங்களோட உண்மையான கேரக்டர் என்னன்றது வெளியில் வந்துருச்சு. இத்தனை நாள் அப்படியே வந்து மறைச்சிக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டேனி மகாத்லாம் வெளியில் போனானோ அப்பயும் அவங்களோட உண்மையான இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ நாள் தான் ஒருத்தவங்களால் நடிக்க முடியும்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த இது. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ பேசி அனுப்பினேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோக்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணி என்கிட்ட அனுதினமும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்கள், அவங்களுடைய வீடியோ தான் இப்போ அவங்களுடைய ஆடியோ தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய பார்வைக்கு வச்சுருக்கேன். இதில் அவங்க ஏதாவது வந்து ஒன்று வந்து மாற்றி சொல்லியிருந்தாலும் அது கருத்து தரணும், நீங்கள் தாராளமாக பின்னூட்டங்களில் சொல்லலாம். ஓகே, வேற என்ன இந்த தளம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடப்படுது. உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.